ஸோ டேட்டா சென்டர் கேபிள் பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். டேட்டா சென்டரில் வந்துட்டு எப்படி வந்து கேபிளிங் வந்து பண்ணியிருப்பாங்க, அந்த கேபிள்ஸ் என்னென்ன டைப் ஆஃப் கேபிள்ஸ் இருக்குது, என்ன கேபிள் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி டேட்டா சென்டரில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு கேபிள் யூஸ் பண்ணுவாங்க, ஒன்று ஃபைபர் ஆப்டிக் கேபிள் எஃப்சி கேபிள்னு சொல்லுவோம், இன்னொன்று லேண்ட் கேபிள் ஈத்தர்நெட் கேபிள். ஸோ ஈத்தர்நெட் கேபிள் வந்து நம்ம மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்துருப்போம், நீங்கள் உங்கள் வீட்லேயோ அல்லது ப்ரௌசிங் சென்டரில் உங்கள் ஆஃபீஸில் பார்த்துருப்பீங்க லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்துட்டு பெரிய பெரிய இடத்துல தான் பார்க்க முடியும். பட் இப்போ ஜியோ இன்டர்நெட் எல்லாமே ஃபைபரில் தான் கொடுக்குறோம், ஆக்ட் ஃபைபர், ஜியோ ஃபைபர் எல்லாமே. ஸோ ஃபைபரில் கொடுக்குறப்ப அதோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த கேபிள் டைப்ஸ் இப்போ பார்க்கலாம். ஸோ கேபிளிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட்லேயே நிறைய டைப் ஆஃப் கேபிள் இருக்குது, 8.5E, 6E, 6E, 7E அப்படின்றது. இந்த 8.5E அப்படிங்கிறது ரொம்ப ஓல்டர் கேபிள், ஓகேங்களா. ஸோ 7Eங்கிறது கொஞ்சம் லேட்டஸ்டானது. இந்த ஈத்தர்நெட் கேபிளை வந்து RJ45 கேபிள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, RJ45 கேபிள் நம்ம வந்து சொல்லுவோம் ஈத்தர்நெட் கேபிளை. ஸோ இதில் வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 100 Mbps வரைக்கும் இந்த கேபிளில் வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் கிகாபைட் ஈத்தர்நெட்னு ஒன்று இருக்குது, அதில் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 1000 Mbps/s நம்ம வந்து பண்ணிக்கலாம், ஓகேங்களா. தென் ஃபைபர் சேனலை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஃபைபர் சேனல் இருக்குது, ட்வின் ஆக்சல் ஃபைபர் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து ஃபைபர் சேனலை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு வந்து GBPSல போகும், ரொம்ப சாரி MBPSல ரொம்ப ஹையரான MBPSல வந்து போகும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள், இதெல்லாம் வந்து இது ஈத்தர்நெட் கேபிள், இது இது சிங்கிள் மோட் ஃபைபர் கேபிள், இது டியூவல் மோட் ஃபைபர் கேபிள். ஈத்தர்நெட் கேபிள் வந்து இப்படி தான் கனெக்ட் ஆகிருக்கும், ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இப்படி கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நான் வீடியோ காமிக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, ரேக், இது வந்து ரேக் சர்வர், ஓகே, இது எல்லாமே ரேக் சர்வர் இந்த இருக்குல்லையா, ரேக் சர்வர் வந்து இப்படி தான் இருக்கும், இந்த ரேக் சர்வர் அடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ரேக்கு, ரேக் வந்து இப்படி தான் வந்து செக்யூராக வச்சுருப்பாங்க, அதுக்கு ஒரு லாக் வச்சுருப்பாங்க ரேக்கு. ரேக்கில் வந்து அந்த ரேக் சர்வர் வந்து இன்செர்ட் பண்ணுவாங்க. இந்த ரேக்கில் வந்து ஃபஸ்ட்டு அந்த இந்த பேனல்ஸ் எல்லாம் இன்செர்ட் பண்ணுறாங்க இதில். சுவிட்ச், இது சுவிட்சில் வந்து லேண்ட் கேபிள் வந்து கொடுக்குறாங்க சுவிட்சில். ஸோ அந்த மாதிரி கேபிள் வந்து டேக் பண்ணிடுவாங்க, ஏன்னா அப்படியே இருந்துச்சுன்னா கசகசன்னு இருக்கும், சரியாக எந்த கேபிள் எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி கேபிளை வந்து கேபிளை வந்து டேக் பண்ணுவாங்க ப்ராப்பராக. இது பார்த்தீங்கன்னா சுவிட்ச், சுவிட்சில் வந்துட்டு ஈத்தர்நெட் கேபிள், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஈத்தர்நெட் கேபிள்னால பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது ஈத்தர்நெட் கேபிள், ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணுறாங்க சுவிட்சில். இது சர்வர், இது வந்து என்னன்னா ஒரு ரேக் சர்வர். இந்த ரேக் சர்வரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது விஜே கேபிள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கேபிள், இது ரேக் சர்வர், இது வந்து பவர் சப்ளை ரேக் சர்வருக்கு, ரெண்டு பவர் சப்ளை இருக்கு ஒரு ரேக் சர்வருக்கு. ஸோ சுவிட்சில் இருந்து சர்வருக்கு ஈத்தர்நெட் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க, மேலே சுவிட்ச் இருக்கு, கேபிள் எடுக்கிறாங்க சுவிட்சில் இருந்து, அதில் ஈத்தர்நெட்ல வந்துட்டு ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இது கனெக்ட் பண்ணுவாங்க கேபிளிங் பண்ணுறது.
இது எல்லாமே சுவிட்ச், இது சுவிட்ச் அல்லது ரவுட்டராக இருக்கும், சுவிட்ச் நினைக்கிறேன். இத்தனை கேபிள் கனெக்ட் பண்ணுறாங்க. சுவிட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும், இது இதுவே சுவிட்ச் தான் கனெக்ட் பண்ணுறாங்க. கேபிள்ஸ் இதன கேபிள் இது. யூஸ்வலாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தால் நம்மளால் எந்த கேபிள் எங்கே போகுதுன்னு, சில டேட்டா சென்டரில் இந்த மாதிரி தான் போட்டு வச்சுருப்பாங்க. அது வந்து அந்த கேபிள் கனெக்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா, இனிஷியலாக கேபிளிங் பண்ணுவாங்கள்ல, அவங்க வந்து ப்ராப்பராக பண்ணி அந்த கேபிளை வந்து டேக் பண்ணணும். அப்படின்னா தான் கரெக்டாக நம்மளால் எந்த சர்வரில் இப்போ இதில் போயிட்டு, இப்போ ஒரு நெட்ஒர்க் இஷ்யூ, ஒரு ஒரு சர்வரில் நெட்ஒர்க் இஷ்யூ, இதில் போய் தேடி எடுக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா. ஸோ அது ப்ராப்பராக டேக் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அதனால் இதை அவன் டேக் பண்ணுறான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து சர்வர், இது சர்வரோட ரியர் வியூ. ஸோ ரியர் வியூவில் வந்து ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணுறாரு. கேபிளிங் ப்ராப்பராக பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதை கன்சல்டேட் பண்ணி டேக் பண்ணுறாரு. அப்படி பண்ணால் தான் நம்மளால் ஒரு இஷ்யூ அப்படின்னா டக்குன்னு போய் பார்க்க முடியும் என்னென்னு. ஸோ இந்த கேபிள், இந்த ட்ராக், இந்த ரேக்கும் இந்த ரேக்கும் வித்தியாசத்தை பார்த்தீங்களா, இது எப்படி கேபிள் கிடக்குது, இது எப்படி ப்ராப்பராக இருக்குது, இந்த மாதிரி டேக் பண்ணணும் கேபிளை. அப்போ தான் ஒரு நெட்ஒர்க் இஷ்யூனா டக்குன்னு நம்மளால் பார்க்க முடியும். இது ஃபைபர் ஆப்டிக் கேபிள், இது ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்து ரொம்ப மெல்லிசா இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப மெல்லிசா இருக்கும். இதுல வந்து டேட்டா வந்து லைட் சோர்ஸ் மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகும். இது டைப்ஸ் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக்ல நிறைய டைப்ஸ் இருக்குது, அந்த டைப்ஸ் அதை காமிக்கிறாங்க. ஃபைபர் ஆப்டிக்கு ப்ராப்பரான ஒரு இது இல்லை. நீங்கள் யூடியூப்ல வேணா வீடியோ பார்த்துக்கோங்க, ஃபைபர் ஆப்டிக் கேபிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தேடி பார்த்துக்கோங்க. ப்ராப்பரான ஒரு வீடியோவே இல்லை ஃபைபர் ஆப்டிக் கேபிளுக்கு, பட் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து சர்வரில் வந்து கனெக்ட் பண்ணணும். எஸ்